கலர் டிவி டெக்னாலஜி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்து எப்படி ஒர்க் ஆகுது பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் எப்படி காம்போசிட் வீடியோ சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இப்போ வந்து கலர் டிவி அப்படின்னா எப்படி வந்து ஒரு பிக்சரை கலர் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி எப்படி கலர் சிக்னலை வந்து நம்ம டிவியில் ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு கலரை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இந்த பேசிக். ஸோ கலர் டிவி டெக்னாலஜி இந்த டாப்பிக்கில் நம்ம கலரை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் என்னென்ன மாதிரி கலர் சிஸ்டம்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கலர் டிவி டெக்னாலஜி கலர் டிவி சிஸ்டம் இஸ் வெரி சிமிலர் டு தி பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் மோனோக்ரோம். பிளாக் அண்ட் ஒயிட் டிவிக்கு இன்னொரு பேர் என்னன்னா மோனோக்ரோம் அப்படின்னு பேர். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் டிவிக்கும் கலர் டிவிக்கும் என்ன சிமிலாரிட்டி ரெண்டுமே சிமிலர் தான். கலர் டிவி சிஸ்டம் இஸ் வெரி சிமிலர் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரியே தான் இருக்கும் பட் எக்ஸப்ட் ஃபார் சம் அடிஷ்னல் சர்க்கியூட் ஃபார் கலர் ப்ராசஸிங். கலர் ப்ராசஸிங்காக சில அடிஷ்னல் சர்க்கியூட்ஸ் இதில் இருக்கும். மற்றபடி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் என்னென்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் இருக்கோ எந்தெந்த மாதிரியான பிளாக்ஸ் இருக்கோ எந்தெந்த சர்க்கியூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் இருக்கும். கலர் ப்ராசஸிங்கான சர்க்கியூட்ஸ் மட்டும்தான் கலர் டிவியில் எக்ஸ்ட்ரா பயன்படுத்தக்கூடிய சர்க்கியூட்ஸ். கலர் டிவி சிஸ்டம் 3 வீடியோ சிக்னல்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் எம்ப்ளாயிங் த சேம் இன்டர் கேரியர் சிஸ்டம் ஆஸ் யூஸ்டு ஃபார் பிளாக் அண்ட் ஒயிட் டிரான்ஸ்மிஷன். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் பிளாக் அண்ட் ஒயிட் டிரான்ஸ்மிஷனுக்கு மோனோக்ரோம் டிரான்ஸ்மிஷனுக்கு நாம வந்து இன்டர் கேரியர் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டர் கேரியர் சிஸ்டத்தில் நம்ம வீடியோ சிக்னல் ஆடியோ சிக்னல் ரெண்டுத்தையும் வச்சுருந்தோம். ஆடியோ சிக்னலுக்கும் வீடியோ சிக்னலுக்கும் இடையில உள்ள கேரியர் அந்த ரெண்டு கேரியர் சிக்னலுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் 5.5 MHz இதுதான் நம்ம இன்டர் கேரியர் சிஸ்டம் சொன்னோம். அதே மாதிரி கலர் டிவியில் 3 வீடியோ சிக்னலை உள்ளவ நம்ம வைப்போம். ஸோ 3 வீடியோ சிக்னல் 1 ஆடியோ சிக்னல் இதுவும் ஒரு இன்டர் கேரியர் சிஸ்டம் தான். The color TV receiver has to separate them and reproduce them into a colored picture by means of a tri-gun picture tube. ஒரு பிக்சர் டியூப்ல 3 கன் இருக்கும் எலக்ட்ரான் கன். 1 ரெட்டு கிரீனு ப்ளூ. ஸோ 3 விதமான எலக்ட்ரான் கன் 3 எலக்ட்ரான் கன்னும் ஒரே பிக்சரை ஷூட் பண்ணி 3 கலர் சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணி அதுல இருந்தான் கலர் பிக்சர்ஸை டெவலப் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் ட்ரைகன் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க பிக்சர் டியூப்ல. Compatibility என்ன? It is the phenomenon by which a color telecast can produce a black and white picture on a monochrome TV receiver without changing its circuitry is known as compatibility. இப்போ ஒரு கலர் டிவி நான் வாங்கி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோம். வீட்டில் எனக்கு கலர் டிவி ஒன்று இருக்கு. எனக்கு அதே மாதிரி ஒரு வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கு. ரெண்டு வீடு வச்சுக்கோம். ஒரு வீட்டில் கலர் டிவி இருக்கு, ஒரு வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கு. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கிற வீட்டில் இப்போ ஏதோ ஒரு டிவி சேனல்ல கலர் படம் போடுறாங்க. கலர் படம்னா இப்போ புதுசாக வந்த படம் ஒன்று போடுறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற டிவி பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. கலர் தான் ப்ராசஸ் பண்ணி நம்ம அனுப்புறோம். அப்போ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அந்த கலர் படத்தையும் ரீப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு அந்த கலர் படத்தை ரிசீவ் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டா காமிக்கிற அளவுக்கான சர்க்கியூட்ஸ் அது உள்ள இருக்கணும். அப்போ ஒரு கலர் பிக்சரை பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில நம்ம பாக்குறோம் இல்லையா அதுதான் கம்பேட்டிபிலிட்டி அப்படிங்கிறோம். அதே மாதிரி இன்னொரு வீடு சொல்லிருந்தோம், அங்க கலர் டிவி இருக்கு. ஒரு பழைய படம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் போடுறாங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரை கலர் டிவியில பார்க்கணும் பிளாக் அண்ட் ஒயிட்டா. ஸோ இது ரிவர்ஸ் கம்பேட்டிபிலிட்டி. கன்வர்ஸ்லி எ மோனோக்ரோம் டெலிகாஸ்ட் ஷுட் பி ஏபிள் டு ப்ரொடியூஸ் a black and white TV picture, black and white picture on a color TV receiver. It is referred as reverse compatibility. ஒரு கலர்ல டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய சிக்னலை ஒரு black and white TV ரிசீவ் பண்ணணும் அதெல்லாம் பார்க்கணும். இதுக்கு பேர் கம்பேட்டிபிலிட்டி. ஒரு black and whiteல டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய சிக்னலை ஒரு கலர் டிவியில பார்க்கணும். இதுக்கு பேர் ரிவர்ஸ் கம்பேட்டிபிலிட்டி. அப்ப கம்பேட்டிபிலிட்டிங்கிறது கலர்ல டிரான்ஸ்மிட் பண்ற ஒரு சிக்னலை பிளாக் அண்ட் ஒயிட் மோனோக்ரோம் டிவியில பார்க்கணும். ரிவர்ஸ் கம்பேட்டிபிலிட்டிங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்ல டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய சிக்னலை ஒரு கலர் ரிசீவர்லையும் பார்க்கணும். அப்போ ரெண்டுமே பாசிபிளா இருக்கும். இதுதான் கம்பேட்டிபிலிட்டி அண்ட் ரிவர்ஸ் கம்பேட்டிபிலிட்டி. அப்போ இந்த மாதிரியான கம்பேட்டிபிலிட்டி இருக்கணும்,
ஒரு டிவில கம்பேட்டபிலிட்டி இருக்கணும், அதாவது ஒரு கலர் டிவியா இருக்கு அதில் பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரும் பார்க்க முடியணும், அல்லது பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில கலர் டிவியும் கலர் பிக்சரையும் பார்க்கணும் அப்படின்னா அந்த டிவியில என்னென்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் கண்டிப்பா. இன் ஆர்டர் டு அச்சீவ் த எபோ ஸ்டேட்டட் எபிலிட்டிஸ், எபோ ஸ்டேட்டட் அப்படிங்கிறது கம்பேட்டபிலிட்டி, த கலர் டெலிகாஸ்டிங் ஷுட் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ். கலர் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு நம்ம இந்த கம்பேட்டபிலிட்டி இருக்கணும்னா கீழே இருக்கிற இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்னன்னா சேனல் விட்த் யூஸ் பண்றோம் இல்லையா, அது கலரா இருந்தாலும் சரி பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தாலும் சரி 7 MHz இருக்கணும். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டிவில நம்ம 7 MHz யூஸ் பண்றோம், அப்ப கலர் சேனலா இருந்தாலும் 7 MHz தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஆடியோவுக்கும் வீடியோக்கும் இடையில உள்ள அந்த பேண்ட்வித் டிஃபரன்ஸ், வீடியோ பேண்ட்வித் ஷுட் பி த சேம், 5.5 MHz தான் இருக்கணும் வீடியோ பேண்ட்வித். த லொகேஷன் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் த சவுண்ட் அண்ட் பிக்சர் கேரியர்ஸ் ஷுட் பி த சேம் இன் போத் சிஸ்டம். நாம ஒரு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியினுடைய பிளாக் டயக்ராம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுல எந்த செக்ஷன்ல வீடியோவை செப்பரேட் பண்றோம், எந்த செக்ஷன்ல ஆடியோவை செப்பரேட் பண்றோமோ அதே மாதிரி அதே சிஸ்டம் தான் பிளாக் அண்ட் ஒயிட் டிவிலையும் இருக்கும். அந்த செக்ஷன்ஸ் பிளேசஸ் மாறக்கூடாது, அப்பதான் கலரா இருந்தாலும் அதே மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பிளாக் அண்ட் ஒயிட் டிவிலையும் கலரை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ அந்த செக்ஷன்ஸ் லொகேஷன் செப்பரேஷன் செக்ஷன் சவுண்டு பிக்சரை செப்பரேட் பண்ற அந்த செக்ஷன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவில எப்படி இருந்ததோ அதே மாதிரி கலர் டிவில இருக்கணும், கலர் டிவில எப்படி இருக்கோ அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் டிவில இருக்கும், அந்த லொகேஷன்ஸ் கரெக்டா மேட்ச் ஆகும். So the line frame frequency, 15,625 தான் இருக்கணும். அதே மாதிரி frame, synchronizing pulses, இது எல்லாமே எப்படி black and white monochrome transmission எப்படி இருந்தமோ அதே மாதிரி color transmission இருக்கும். So இது எல்லாமே கலருக்கும் black and white ஒரே மாதிரி இருந்தாதான் நம்ம ஒரு கலர் பிக்சரை black and white டிவியில பார்க்க முடியும், ஒரு black and white பிக்சரை கலர் டிவியில பார்க்க முடியும். So compatibility உண்டு, reverse compatibility பண்ண முடியும். பிரைமரி கலர்ஸ், இப்போ கலர் அப்படின்னாக்கா எவ்வளவோ கலர் இருக்கு. நம்ம ஆக்சுவலா ஒரு பிக்சர்ல இருந்து பிக்சரை வந்து கலர் பிக்சரா கன்வெர்ட் பண்றதுக்கு அல்லது ஒரு பிக்சர் கலர் பிக்சர்ல இருந்து சிக்னலை கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு பிரைமரியா 3 கலர்ஸ் தான் நம்ம பயன்படுத்துறோம். சோ தேர் ஆர் 3 பிரைமரி கலர்ஸ், ரெட் கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர், ஷார்ட்டா RGB அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுத்து. RGB தான் டெலிகாஸ்டுக்கு முக்கியமான 3 கலர்ஸ். சோ இதான் ரெட் கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர், இந்த 3 தான் பிரைமரி கலர்ஸ். தென் தீஸ் பிரைமரி கலர்ஸ் ஆர் கேப்பபிள் டு ப்ரொடியூஸ் ஆல் த 7 ரெயின்போ கலர்ஸ். இந்த 3 கலரை வச்சு நம்ம எல்லா ரெயின்போ கலரையும், ரெயின்போ என்ன, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட், விப்ஜியார்னு நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். சோ இந்த எல்லா கலரையுமே இந்த 3 கலரை வச்சு நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சோ விப்ஜியார், சோ இந்த 3 கலர் தான் பிரைமரி கலர். ஃப்ரம் பை யூசிங் தீஸ் பிரைமரி கலர்ஸ் வி கேன் ப்ரொடியூஸ் ஆல் த ரெயின்போ கலர்ஸ். சோ இந்த பிரைமரி கலர்ஸ் ஆட் பண்ணும் பொழுது, 2-3 கலரை வந்து சேர்க்கும் பொழுது நமக்கு சில புதுசா சில கலர்ஸ் ஜென்ரேட் ஆகும். அது என்னென்ன அடிஷன், சோ அடிட்டிவ் அப்படின்னா மிக்ஸ் பண்றது, ரெண்டுத்தையும் கூட்டுறது, அந்த 2 கலரையும் ஆட் பண்றதுனால நமக்கு என்னென்ன கலர்ஸ் கிடைக்கும். 30% ரெட் கலரையும் 11% ப்ளூ கலரையும் 59% கிரீன் கலரையும் மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு ஒயிட் கலர் கிடைக்கும். சோ ரெட் கலர் 30%, ப்ளூ கலர் 11%, கிரீன் கலர் 59%. சோ நார்மலா சொல்லும் பொழுது சொல்லுவாங்க 0.3 or 0.11 ப்ளூ, 0.59 green mix பண்ணோம்னா நமக்கு 1 white கிடைக்கும், அதாவது white color கிடைக்கும். அதே மாதிரி red கலரையும் green கலரையும் add பண்ணோம்னா நமக்கு yellow color கிடைக்கும். red யும் green add பண்ணா yellow கிடைக்கும், red யும் blue add பண்ணா magenta color கிடைக்கும், blue யும் green add பண்ணா cyan color கிடைக்கும். சோ இதுல நீங்க இந்த diagramல clear-ஆ இருக்கும் பாருங்க. பிரைமரி கிரீன் கலர், கிரீன் கலர் வந்து மிடில் வேவ் ஃபார்ம்ஸ், வேவ் லென்த் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கும். ப்ளூ கலர் வந்து ஷார்ட் வேவ் லென்த்தை கண்ட்ரோல் பண்ணிக்கும். ரெட் கலர் லாங் வேவ் லென்த்தை கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ அப்போ பி பிளஸ் ஜி, பியும் ஜியும் சேர்த்தோம்னா நமக்கு சியான் கலர் கிடைக்கும்.
R plus B, red and blue is set, magenta color. R plus G, R and green is set, red color, yellow color. So, and then the color is set. That's why red, green, blue. 30% red, 10% blue, 59% green. Three things are the white color. So, this is additive mixing. This is subtraction. ஒரு கலர்ல இருந்து ஒரு கலரை நாம ஒரு கலர் ஒயிட்ல இருந்து நம்ம சில கலர்ஸ் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு சில கலர்ஸ் கிடைக்கும் சப்ட்ராக்டிவ் மிக்சிங் ஒயிட் கலர்ல ப்ளூ கலரை மட்டும் நாம எடுத்துட்டோம்னா மூணு கலரும் சேர்ந்தா தான் ஒயிட் கலர் அத ஞாபகத்துல வச்சுக்கணும் என்னென்ன ப்ளூ ரெட் ஆர் ஜி பி ரெட் கலர் கிரீன் கலர் ப்ளூ கலர் சோ இந்த ஆறு ஜி பி மூணு சேர்ந்தா தான் ஒயிட் கலர் இந்த ஒயிட் கலர்ல ப்ளூ மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு yellow கலர் கிடைக்கும் ப்ளூ மைனஸ் பண்ணிட்டோம்னா yellow கலர் கிடைக்கும் அதே மாதிரி RGB ல நம்ம கிரீனை மட்டும் எடுத்துட்டோம்னா மெஜந்தா கலர் கிடைக்கும் அதே மாதிரி RGB ல ரெட் கலரை மட்டும் நாம எடுத்தோம்னா சியான் கலர் கிடைக்கும் சோ மூணு கலர் சேர்ந்தா ஒயிட் கலர் அதுல ஒரு ஒரு கலரை நாம எடுத்தோம்னா சோ ஒரு கலரை நாம மைனஸ் பண்ணோம்னா அதுல இருந்து yellow மெஜந்தா சியான் இந்த மாதிரி கிடைக்கும் So, this is subtractive mixing. So, by additive and subtractive mixing of colors, many other colors are produced. In the subtraction and addition, many colors are produced. So, subtractive color mixing, white, green. White, green minus, magenta color. White, blue minus, white, blue, green. Two minus, red color. White, blue மட்டும் மைனஸ் பண்ணீங்கனா red color கிடைக்கும் white red ஐயும் blue ஐயும் மைனஸ் பண்ணீங்கனா green color கிடைக்கும் white red மட்டும் மைனஸ் பண்ணீங்கனா cyan color white green red ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கனா blue color கிடைக்கும் so base வந்து white color white ல இருந்து இது மூணு கலர் சேர்ந்தது தான் white இது வந்து subtractive mixing அப்படிங்க color specifications color என்னென்ன மாதிரிலாம் specificationsல color வந்து நாம சொல்லலாம் hue represents the actual color as seen by the eye nama kannala paakakoodiya actual color so adala mixing irukla eppadi venna irukla so mixing la irunda kuda nama kannula enna maadhiri color thondrudho adhu dhaan appadi hue color appindrathu so actual color the seven rainbow colors have different wavelengths and they produce different hues so yelu and the rainbow color sendu நிறைய டிஃப்ரெண்ட் ஏன்னா ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு வேவ் லென்த் இருக்கு அப்ப எல்லாமே தனித்தனி வேவ் லென்த்தை ப்ரொடியூஸ் பண்றதுனால இது எல்லாம் சேர்ந்து நமக்கு வெவ்வேறு கலரை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் இதுதான் ஹியூன்ஸ் ஹியூ அப்படிங்கிறது ஸோ அந்த வெப்ஜிஆர் நம்ம எடுத்தோம்னா இதுல எல்லாமே ஒன்னு ஒன்னு தனித்தனி கலர் தனித்தனி ஹியூ நமக்கு வந்து தனித்தனி சேச்சுரேட் அந்த ஆக்சுவல் கலர்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியும் தென் இன்னொன்னு சேச்சுரேஷன் சேச்சுரேஷன் ரெப்ரசன்ஸ் த பியூரிட்டி ஆஃப் எ கலர் சோ இதுல எந்த விதமான மிக்சிங் இருக்காது சேச்சுரேஷன்ல மிக்சிங் இருக்காது ஹியூல மிக்சிங் இருக்கும் சோ சேச்சுரேஷன்ன்றது அந்த பர்టిక్యులர் கலர்ல அந்த கலரோட லைட்ல இருந்து கலரோட டார்க் வரணும் வரது அந்த பர்టిక్యులர் கலர்ல மட்டும் அதுதான் வந்து சேச்சுரேஷன் சோ அது கலர் வந்து பியூரிட்டி அப்படியே இருக்கும் சோ ரெப்ரசன்ஸ் தி பியூரிட்டி ஆஃப் கலர் பியூரிட்டி எப்படி இருக்கு a fully saturated color will have no white color mixed in it அத ஒயிட் கலரே இருக்காது ஃபுல்லா சேச்சுரேட் ஆயிச்சுனா ஒயிட் கலரே இருக்காது சோ இதுதான் அந்த சிம்பிளா நீங்க பாருங்க ஹியூ அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய எல்லா கலரையும் நம்ம வந்து ஹரிசான்டலா நம்ம பார்த்தோம்னா உள்ள இருக்கக்கூடிய எல்லா கலருமே ஹியூ கலர் சோ ஒன்னு ஒன்னும் அது அதனுடைய ஆக்சுவல் கண்ணுல நமக்கு தெரியற கலர்ஸ் சேச்சுரேஷன் அப்படிங்கிறது அந்த பர்టిక్యులர் கலர்ல லைட்ல இருந்து டார்க் வரை அந்த பர்టిక్యులர் ப்ளூ எடுத்தீங்கன்னா ப்ளூல லைட்ல இருந்து டார்க் வரை எல்லோ எடுத்தீங்கன்னா லைட்ல இருந்து டார்க் வரை சோ மேக்ஸிமம் சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கலர் சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னா அந்த கலர்ல ஒயிட் கலரே இல்ல அப்படின்னு அர்த்தம் சோ இதுதான் ஹியூ அப்படிங்கிறதுக்கும் சேச்சுரேஷனுங்கிறதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் சோ அதுக்கப்புறம் லுமினன்ஸ் லுமினன்ஸுக்கு இன்னொரு பேரு பிரைட்னஸ் லுமினன்ஸுக்கு இன்னொரு பேரு பிரைட்னஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் இன்டென்சிட்டி ஒரு 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 இதனுடைய அந்த கலர் இருக்குமா அதுல லைட்டினுடைய இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்கு அதான் பிரைட்னஸ் நம்ம சொல்றோம் லைட் இன்டென்சிட்டி அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா சோ இந்த டிஃபரன்ஸை நம்ம கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறோம் ஹையஸ்ட் லைட் இன்டென்சிட்டிக்கும் லோயஸ்ட் லைட் இன்டென்சிட்டிக்கும் இடையில உள்ளதுதான் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இது லுமினன்ஸ்
நார்மலா பிளாக் அண்ட் ஒயிட் லுமினன்ஸ் ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட் குரோமினன்ஸ் அப்படின்றது கலர் குரோமினன்ஸ் the term used to describe the information about hue and saturation of a color or color udaya hue evlo irukku saturation point evlo irukku idu rendudhiyum solradhu da chrominance appo chrominance nane color luminance appadina black and white so each color will have a frequency ovvoru color ku or frequency irukku adha hue ovvoru color ku or amplitude irukku adha luminance so amplitude luminance oru oru color ku me irukku ipa paarenga indha diagram இந்த டயகிராம்ல ஒரு ஒரு கலர் red color அப்படினா இது black and whiteல luminanceல எப்படி தெரியும் அப்ப magenta எப்படி தெரியும் ஒவ்வொன்னு blue color எப்படி தெரியும் சோ எல்லா அதனுடைய அந்த கலர் black and whiteல எப்படி தெரியும் first halfல வெளியில outerல இருக்குறது அந்த கலர் உள்ள இருக்குறது பாத்தீங்கன்னா அதனுடைய luminance black and whiteல எப்படி தெரியும் அதே மாதிரி chrominance signal இது இது luminance signal சோ ஒரு ஒரு கலரும் எப்படி இதல கன்வர்ட் ஆகுது சோ ஒரு கலரினுடைய light intensity மட்டும் நாம சொல்றதுதான் luminance so hue saturation luminance chrominance மொத்தம் நான்கு விதமான specifications color இருக்கு ஒரு color tv system எடுத்துவோம் இதல இப்ப for television a scene ஒரு scene வந்து நாம காமிக்கணும் in color colorல காமிக்கணும்னு வெச்சீங்க the light originating from a scene is first separated into three primary colors with the help of special filters oru oru filter blue filter green filter red filter moonu color filter payanpaduthi nama endha oru picture telecast pananumo andha picture nama andha filters a payanpaduthi moonu signal a convert panikku ipa paருங்க original indha lady odiya original figure idu idhila red filter mattum payanpaduthi red signal a collect panikku green filter payanpaduthi green signal ப்ளூவ பயன்படுத்தி ப்ளூ ஃபில்டர் பயன்படுத்தி ப்ளூ சிக்னல் சோ இந்த பிக்சர்ல இருக்கக்கூடிய ப்ளூ கண்டென்ட் ரெட் கண்டென்ட் கிரீன் கண்டென்ட் நாம தனியா பிரிச்சி ஃபில்டர் வழியா எடுத்துறோம் சோ ஒவ்வொரு ஃபில்டரும் ஈச் ஃபில்டர் அலோஸ் only one color to pass through சோ ஒரு ஃபில்டர் ரெட் கலர்னா ரெட் கலர் ஃபில்டர் வழியா ரெட்னுடைய சிக்னல் மட்டும் அந்த ஒரு ஃபிகர்ல இருக்கக்கூடிய ரெட் சிக்னல் மட்டும் பாஸ் ஆகும் ஒரு ஃபிகர்ல இருக்கக்கூடிய ஒயிட் சிக்னல் மட்டும் அது ப்ளூ சிக்னல் மட்டும் ப்ளூ ஃபில்டர்ல வரும் அந்த ஃபிகர்ல இருக்கக்கூடிய கிரீன் சிக்னல் மட்டும் கிரீன்ல வரும். இப்போ நீங்க பாருங்க இந்த ஒரு பர்టిక్యులர் ஏரியா ஒயிட் கலர் இல்லையா? மூணு கலரும் சேர்ந்தது தான் ஒயிட். அப்ப அந்த இடத்துல கிரீன் இருக்கு, レッド இருக்கு, ப்ளூ இருக்கு. மூணு சேர்ந்தா அந்த இடத்துல ஒயிட் கலர் கிடைக்கும். சோ இந்த மாதிரி தான் ஒன்னு ஒன்னு நாம கலர் ஒரு கலரை வந்து மூணு பிரைமரி கலரா கன்வர்ட் பண்ணுவோம். சோ இந்த கன்வர்ட் பண்ற மூணு பிரைமரி கலர் என்ன ஆகும்னா then the three primary colors are converted into three video signals by three camera tube moonu camera tube vachi or object la irundhu moonu filter vachi moonu color eduthrom so indha color filter payanpaduthi or object or figure la irundhu moonu color eduthrom red green blue moonu color eduthu indha moonu ku thani thani camera tube oliya indha moonu picture iyum andha color filter oda varradha thaniya red video signal green video signal blue video signal lama convert பண்ணி வெளியில எடுப்போம் so the three video signals called rgb signal r signal la red signal g signal la green signal b signal la blue signal are then encoded combined with specific proportions to produce two main signals namely luminance signal chrominance signal so சில ஃபார்முலாஸ் பயன்படுத்தி இந்த மூணு சிக்னலை தனியா எடுத்து இதல இருந்து ரெண்டு சிக்னலை நாம டெவலப் பண்றோம் ஒரு சிக்னல் லுமினன்ஸ் சிக்னல் இன்னொரு சிக்னல் க்ரோமினன்ஸ் சிக்னல் ஓகே அப்ப லுமினன்ஸ் சிக்னல்னா என்ன க்ரோமினன்ஸ் சிக்னல்னா என்ன எப்படி இது ஜெனரேட் பண்றோம் அத நாம பாப்போம் ஃபர்ஸ்ட் லுமினன்ஸ் சிக்னல் லுமினன்ஸ் சிக்னல் அப்படினா லுமினன்ஸ் சிக்னல் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஒய் சிக்னல் நாம லுமினன்ஸ் சிக்னல்னா அப்பப்ப சொல்லதுல லுமினன்ஸ் சிக்னல்னாலே அதுக்கு பேர் என்ன ஒய் சிக்னல் அப்படினு சொன்னா லுமினன்ஸ் சிக்னல் இட் இஸ் அப்டெய்ன்ட் பை மிக்சிங் ரெட் கிரீன் ப்ளூ கலர்ஸ் இன் தி ஃபாலோயிங் ரேஷியோ ரெட் ப்ளூ கிரீன் மூணுத்தையும் நாம 30% ரெட் 59% கிரீன் 11% ப்ளூ இந்த ரேஷியோல நாம இத mix பண்ணோம்னா we can get white color luminance signal நமக்கு கிடைக்கும் சோ இந்த டயகிராம்ல பாருங்க 30% ரெட் 59% கிரீன் 11% ப்ளூ இது எல்லாத்தையும் நாம ஃபோக்கஸ் பண்ணோம்னா we can get white color in screen சோ இந்த மூணு கலர் தான் நம்ம அந்த எப்படி பிக்சர்ல இருந்து மூணு கலர் ஃபில்டர் போட்டு மூணு பிக்சர் டியூப்ல இருந்து சிக்னலை எடுத்து
அந்த மூணு சிக்னலையும் நாம இந்த ப்ரொபோஷனல்ல மிக்ஸ் பண்ணோம்னா we are getting a luminance signal. Luminance signal நாம என்ன சொல்றோம்? Y signal அப்படினு சொல்றோம். So therefore இந்த ஃபார்முலாவா சொன்னோம் அப்படினா luminance signal-ஐ 1y equal to 0.3 of red, 0.59 of green, 0.11 of blue. இந்த 59% 0.59 னு சொல்றோம். 30% 0.3, 11% 0.11. So இத 1y equal to 0.3 red plus 0.59 green plus 0.11 blue. So the luminance signal வந்து produce பண்றோம் இல்லையா? So luminance signal is modulated to the video carrier frequency to provide compatibility by reproducing a black and white picture on a monochrome TV receiver. So ஒரு monochrome TV receiver-ல compatibility இருக்கணும். ஒரு black and white TV-ல ஒரு color picture நாம அனுப்புறோம்னு வெச்சுக்கோங்க. அந்த கலர் பிக்சர் நமக்கு இங்க black and white-ஆ தெரியும். அப்ப கலர் சிக்னல் தான் அனுப்புனாக்கா எப்படி நமக்கு தெரியும்? அந்த கம்பேட்டிபிலிட்டி எதுல வருதுன்னா இந்த Y சிக்னலை தான் கிரியேட் பண்ணி கொடுப்போம். இன் கேஸ் black and white TV-ஆ இருந்தா கலர் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமனே இந்த Y சிக்னலை மட்டும் எடுத்துட்டு வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நமக்கு luminance சிக்னல் மட்டும் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அதுதான் நமக்கு black and white பிக்சரா நமக்கு தெரியுது. சோ தி This signal helps in decoding the three primary colors at the color picture tube. ஒரு கலர் பிக்சர் டியூப்ல அதே மாதிரி இந்த ஒரு கலர் பிக்சர் டியூப்ல வந்து மூணு கலரையும் தனித்தனியா ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த Y பிக்சர் Y சிக்னல் தேவைப்படும். எப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் பாப்போம். சோ Y சிக்னல் வந்து ரெண்டு காரணத்துக்காக பயன்படுத்தப்படுது. ஒன்னு கம்பேட்டிபிலிட்டி. கலர் சிக்னலை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணிட்டோம்னா ஒரு black and white TV-ல நாம அந்த கலர் பிக்சரை பார்க்கணும்னா we need a Y signal. சோ இந்த luminance சிக்னல் வச்சு தான் நமக்கு தெரியுது. இன்னொன்னு அந்த பிரைமரி கலரு அந்த ஒரிஜினல் பிக்சரை நம்ம ப்ரொடியூஸ் பண்றது கலர் பிக்சரை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த Y சிக்னலை வச்சுதான் ரீப்ரொடியூஸ் பண்றோம். அப்ப டிரான்ஸ்மிட் பண்ணும்போது Y சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. நமக்கு அங்கிருந்து நம்ம ரிசீவர்ல இந்த Y சிக்னலை வச்சுதான் ஒரிஜினல் கலர்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். அப்ப ஒரிஜினல் வீடியோ பாத்தீங்கன்னா இந்த கண்ணு பாருங்க ஒரிஜினல் வீடியோ எப்படி இருக்கும். லுமினன் சிக்னலா கன்வெர்ட் பண்ணோம்னா இது கிரே ஸ்கேல்ல கன்வெர்ட் ஆயிடும். சோ பிளாக் ஒயிட் கிரே இதுதான் இதுல இருக்கும். Chrominance signal, color signal நம்ம சொல்றோம் இல்லையா? Chrominance signal, chrominance signal is also known as C signal. எப்படி நம்ம luminance signal Y signal னு சொல்றோமோ அந்த மாதிரி chrominance signal C signal அப்படினு சொல்றோம். It contains all the color information regarding hue and saturation of the color. இந்த chrominance signal ல ஒவ்வொரு picture னுடைய எல்லா color information என்ன saturation, hue எல்லாமே இது உள்ள இருக்கும். So this information is then produced in the form of R minus Y and B minus Y signal. In the chrominance signal da idukku appuram transmit pandrathukku namakku R minus Y signal and B minus Y signal ah convert aagum. In the R minus Y signal idu rendukkum nama eppadi produce pandrom appadina indha Y signal irukkingala indha Y signal la invert pannumna namakku minus Y signal vandrum. சோ Y சிக்னலை ஒரு இன்வெர்டர் போட்டு மைனஸ் Y சிக்னல் ஆகிட்டோம்னா மைனஸ் Y சிக்னல் கூட R சிக்னல் ஆட் பண்ணோம்னா R மைனஸ் Y சிக்னல் கிடைச்சிரும். மைனஸ் Y சிக்னல் கூட B சிக்னல் ஆட் பண்ணோம்னா R B மைனஸ் Y சிக்னல் நமக்கு கிடைச்சிரும். சோ ஃபார் திஸ் பர்பஸ் தான் தி Y சிக்னல் இஸ் இன்வெர்டட் இன்டு மைனஸ் Y பை தி இன்வெர்டர் ஸ்டேஜ். இன்வெர்டர் ஸ்டேஜ்ல இந்த Y சிக்னலை மைனஸ் Y சிக்னலா கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு அப்புறம் R அண்ட் B சிக்னல் கூட ஆட் பண்ணோம்னா நமக்கு R மைனஸ் Y சிக்னலாவோ B minus Y signal ஆகும் கிடைக்குது. அப்ப அந்த R signal கூட minus Y ஆட் பண்ணோம்னா R minus Y signal கிடைக்குது. இத V signal னு சொல்றோம். So R minus Y signal-அ V signal. B minus Y கூட ஆட் பண்ணோம்னா B minus Y signal அத U signal அப்படினு சொல்றோம். இப்போ நான்கு ஆல்பாபெட்ஸ் நாம பயன்படுத்த சொன்னோம். லுமினன் சிக்னலை Y signal அப்படினு சொல்றோம். லுமினன் சிக்னலை Y signal. குரோமினன் சிக்னலை C signal. R minus Y signal V signal, B minus Y signal U signal அப்படினு சொல்லுவோம். ஓகே ரைட். அப்ப நமக்கு டிரான்ஸ்மிட் ஆவறதே பாத்தீங்கன்னா Y signal, R minus Y signal, B minus Y signal இந்த மூணு தான் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். G minus Y signal அப்ப கேக்கலாம் நீங்க R minus Y பண்ணீங்க B minus Y பண்ணீங்க ஏன் C G minus Y பண்ணல அப்படினா Y-ங்கிறதுல என்ன இருக்கு? Y is nothing but Y-ல என்ன இருக்கு? R G அப்புறம் B மூணு சேர்ந்தது தான் Y. இப்போ நம்ம கிட்ட R - Y இருக்குது B - Y இருக்குதுனா அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த மூணு சிக்னலையும் வச்சு நாம G-ய
எடுத்துக்க முடியும். மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல நம்ம ஜி ஏ கண்டுபிடிச்ச முடியும். அப்போ நாலு சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ண தேவையில்ல. நாலு சிக்னல்னா என்ன? ஒய் சிக்னல், ஆர் சிக்னல், பி சிக்னல், கிரீன் சிக்னல்னு நாலு சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணாம மூணு சிக்னலை தான் டிரான்ஸ்மிட் பண்றாங்க. என்னது? ஒய் சிக்னல், ஆர் மைனஸ் ஒய் சிக்னல், பி மைனஸ் ஒய் சிக்னல். இந்த ஆர் மைனஸ் ஒய் சிக்னலை பி சிக்னல்னு சொல்றோம், பி மைனஸ் ஒய் சிக்னலை யூ சிக்னல்னு சொல்றோம். ஓகே, so the two color difference signals, color difference signal na r minus y and b minus y are modulated with the subcarrier frequency 4.43 MHz. idha oru subcarrier frequency la idha ulla modulate panirupanga. idinudaiya frequency 4.43 MHz. appo oru color picture ah eppadi convert pandranga parunga. oru color picture idha moonu filter ah payanpaduthraanga, red filter, green filter and blue filter. மூணு ஃபில்டர் பயன்படுத்தி அந்த மூணு சிக்னலை தனியா நம்ம பிக்சர் எடுத்தோம்னா ரெட் சிக்னல், கிரீன் சிக்னல், ப்ளூ சிக்னல் கிடைச்சிரும். இந்த ரெட், கிரீன், ப்ளூ மூணுத்தையும் ஆட் பண்றோம். என்ன மாதிரி ப்ரொபோஷனட்ல? 0.11 ப்ளூ சிக்னல், அதுக்கப்புறம் 0.59 கிரீன் சிக்னல், 0.3 ரெட் சிக்னல். ஸோ இந்த ரேஷியோல மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா வி ஆர் கெட்டிங் ஒய் சிக்னல். ஸோ அதுதான் இந்த ஒய் சிக்னல். இந்த ஒய் சிக்னல் வந்துரும். அதுக்கப்புறம் ஒய்யை இன்வெர்ட் பண்ணி ப்ளூ ரெட் சிக்னல் கூட ஆட் பண்ணோம்னா வி சிக்னல் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வி சிக்னல். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு மட்டும், ரெட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒய் இருக்கும். இதில் எது இருக்காது அப்படின்னா கிரீனு, ரெட்டு மைனஸ் ஒய், ரெட்டு மைனஸ் ஒய். அப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டு மட்டும் இதில் போயிட்டு இதில் கிரீன் அண்டு ப்ளூ மட்டும் இதில் இருக்கும். இதில் ரெட்டும் கிரீனும் மட்டும் இருக்கும். ஏன்னா பி மைனஸ் ஒய் அப்படின்னும் போது பி மைனஸ் ஒய்ல எது இருக்கு அதில் இருக்கக்கூடிய பியும் கேன்சல் ஆகிடும். அப்போ இதில் வெறுமனை ரெட்டும் கிரீனும் மட்டும்தான் யூ சிக்னலில் இருக்கும். அப்போ ஒரு ஒரிஜினல் சிக்னல்ல இருந்து ரெட்டு கிரீனு ப்ளூ சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அதை எகைன் நம்ம மேட்ரிக்ஸில் அதை ஒரு அடிஷன் சர்க்கியூட்ஸ்லாம் போட்டு கலர் சர்க்கியூட்ஸ் போட்டு ஒய் சிக்னல், வி சிக்னல், யூ சிக்னல்னு மூணு சிக்னல் எடுத்து அந்த V and U சிக்னலை 4.43 MHz இன்டர் கேரியர் உள்ள இதை வந்து மாடுலேட் பண்ணி நமக்கு வந்து மூணு வீடியோ சிக்னல் ஒரு ஆடியோ சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் ஒரு கலர் சிஸ்டத்தினுடைய டெக்னாலஜி. எப்படி வந்து ஒரு கலர் பிக்சரை நம்ம வந்து டெவலப் பண்றோம், எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் டிவிக்கு எப்படி நம்ம வந்து கம்போசிட் வீடியோ சிக்னல் பண்ணமோ அதே மாதிரி கலர் பிக்சருக்கு ஒரு கலர் சிக்னல்ஸை எப்படி டிரான்ஸ்மிட் பண்றோம்ன்றது இதுதான் அதனுடைய பேசிக். ஓகே, அப்போ ஒரு கலர் பண்ணணும், கலர் கலர் டிவி அப்படிங்கிறதுல பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்க்கணும்னா ரிவர்ஸ் கம்பேட்டிபிலிட்டி வேணும், பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில ஒரு கலர் பிக்சரை பார்க்கணும்னா கம்பேட்டிபிலிட்டி வேணும். அப்புறம் கலர் வந்து பிரைமரி கலர் அப்படிங்கிறது ஆர்ஜிபி, ரெட், கிரீன், ப்ளூ. ஓகே, ஸோ இந்த கலரை அடிட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சப்ராக்டிவ் ஆப்ரேஷன்ஸ்ல நம்ம வி கேன் கெட் பிளண்டி ஆஃப் கலர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதுல வந்து ஒயிட் கலர் எப்படி கிடைக்குது, லுமினன் சிக்னல்னா என்ன, குரோமினன் சிக்னல்னா என்ன, அதுல வி சிக்னல்னா என்ன, யூ சிக்னல்னா என்ன, டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஒய் சிக்னல், வி சிக்னல், யூ சிக்னல் மூணுத்து தான் 4.43 MHz இன்டர் கேரியர் சிஸ்டத்துல இதை வந்து இன்டர் கேரியர் ஃப்ரீக்வன்சில நம்ம டிரான்ஸ்மிட் பண்றோம். ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல வந்து கலர் காம்போசிட் வீடியோ சிக்னல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.